ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆர்டினோ யுஎன்ஓ, அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிடபிள்யூஎம்னு 13 பின்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்டில். அப்புறம் பவருக்கு ஒரு செக்ஷனும் அனலாக் இன்புட்டுக்கு ஒரு செக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கோட் அப்லோட் பண்ணதுக்கு ஒரு பி டைப் அடாப்டரும் இருக்கும் போர்டிலே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸர். நான் 12 வோல்ட் பஸ்ஸு இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 5 வோல்ட் பஸ்ஸர் வாங்கினாலும் சரி தான், இல்லை 0.5 ஓம் ஸ்பீக்கர் வச்சுருந்தாலும் சரி தான். நெக்ஸ்ட்டு ஓடிஜி. நீங்கள் ஒயர் டைப் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லை மோட்டர் டைப்பாக சின்னதாக வச்சுருந்தாலும் சரி தான். இது இப்போ மார்க்கெட்டில் சீப் தான், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு B2A, ஒரு கேபிள் வச்சுங்க. இதை ஆர்டினோவை கனெக்ட் பண்ணி கோடை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேட்டரி. நீங்கள் 9 வோல்ட் பேட்டரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பவர் பேங்க் யூஸ் பண்ணுறேன், ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோன் ஓடிஜி சப்போர்ட்டபுளாக இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் கோடை அப்லோட் பண்ண முடியும். சரி, நம்ம என்ன அப்ளிகேஷன்னு நம்ம பார்ப்போம். மொதல் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே சர்ச் பாரை கிளிக் பண்ணி ஆர்டினோ ட்ராயில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் கீழே க்ரீன் கலரில் இருக்குது, அது ஃபில்லிங் பார்த்துங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கும் ஆண்டன் ஷிம்ராவ், அவர் தான் ரெடி பண்ணவர். அவர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டுக்கான கோடை வேர்ட் ஃபைலாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ண கோடை இப்போ ஆர்டினோ ட்ராய்டில் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆர்டினோ ட்ராய்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும், பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ உங்கள் கோடு பேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணால் தான் நீங்கள் கம்பைல் பண்ணி கரெக்டானு பார்க்க முடியும். ஃப்ளாப்பி மாதிரி ஒரு இது இருப்பாங்க, அதை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் மின்னல் மாதிரி இருக்குல்ல, அதான் கம்பைல் வந்து அதை கொடுத்தீங்கன்னா கம்பைலிங் ஸ்டார்ட்னு வந்துடுவாங்க. கம்பைல் ஃபினிஷ் ஆச்சு, நம்ம கோடில் எரர் இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா இந்த சிம்பிள் தான் நீங்கள் கொடுக்கணும். பாருங்கள், கீழே நோ போல்ட் ஃபவுண்டன் வந்துருச்சா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஆர்டினோவை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சிட் அப்படின்னு வந்தால் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். யூஎஸ்பி டிவைஸ் அட்டாச்சிட்னு வந்தோடனே நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும், அது ஓகே கொடுத்துருக்கோம். உடனே கீழே அப்லோடிங் பர்சன்டேஜ் காட்டும், அப்லோடிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸ்கெட்ச் அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆர்டினோவை அன்பிளக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் பார்ப்போம். பஸ்ஸரோட நெகட்டிவ் பின்னு பின் 8க்கும் பஸ்ஸரோட பாசிட்டிவ் பின்னு கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணணும்னா அடாப்டர் பக்கத்தில் இருக்க ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.